ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. நாம் சங்கீதம் 34 சங்கீதத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினத்திலே 5 வசனத்தை நாம் வாசித்து தியானிப்போம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அருமையான இந்த வார்த்தையை பக்தன் எழுதுகிறார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று. அன்பான தேவனுடைய ஜனங்களே, யோவான் சுவிசேஷம் 1:9 வசனத்தில் வாசிக்கிறோம், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று. யோவான் ஸ்நானகனை குறித்தும் வேதம் சொல்கிறது, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் என்று. அன்பானவர்களே, இன்றைய தினத்திலே நம்முடைய முகங்கள் வெட்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் பிரகாசமான ஒரு வாழ்க்கை அவருக்குள் வாழ வேண்டுமென்றால் நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். அவரை நோக்கி பார்ப்பவர்கள் வெட்கமடைந்து போவது இல்லை. அன்பானவர்களே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் காணப்பட்டாலும், ஒருவேளை மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில் காணப்பட்டாலும், ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையிலே காணப்பட்டாலும், நீங்கள் தவிப்பான சூழ்நிலைகளிலே காணப்பட்டாலும், எப்படிப்பட்ட பிரச்சனையோடு நீங்கள் வாழ்ந்தாலும், நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்து பிரகாசத்தை, அவருடைய பிரகாசத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், உங்கள் வாழ்க்கையில் பிரகாசத்தை கட்டளையிடுவார், உங்கள் முகங்கள் வெட்கப்படாதபடி உங்கள் முகங்கள் எப்பொழுதும் கர்த்தருடைய மகிமையால் நிரப்பப்பட்டிருக்கும். கர்த்தர் இந்த வார்த்தைகளின்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வார்த்தைப்படி ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே உண்மையை நோக்கி பார்ப்பதற்கு கிருபை செய்ய வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அப்படி நோக்கி பார்க்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்கள் முகங்கள் வெட்கப்படாதபடி அவர்களை நீர் பலப்படுத்தி அவர் முகங்கள் பிரகாசமாய் காணும்படியாக நீர் கிருபை செய்வீராக. உடைய நாமத்தில் மகிமைப்படுத்தும் ஐயா. நீர் அப்படி செய்வதற்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.